நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற 2ம் நிலை காவலர் எழுத்து தேர்வு 81.76 விழுக்காடு பேர் பங்கேற்பு, 66,908 பேர் பங்கேற்கவில்லை. G20 அமைப்பின் தலைமை பதவியை பயன்படுத்தி உலக நலனில் இந்தியா கவனம் செலுத்தும், மனதின் குரல் வானொலி உரையில் பிரதமர் மோடி பேச்சு. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிரந்தர நடைபாதை திறப்பு, சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி திறந்து வைத்தார். கட்டாய கொரோனா பரிசோதனை விதிமுறையை ரத்து செய்தது தமிழக அரசு. விமான பயணிகள், அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கு அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே இனி சோதனை என அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது, திமுக அரசு மீது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் திட்டத்தில் 900 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு, நீதி விசாரணைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா எனவும் கேள்வி. வடசென்னை ஆர்கே நகர் பகுதியில் சாக்கடையில் தவறி விழுந்து முதியவர் உயிரிழப்பு, மனநலம் பாதிக்கப்பட்டவர் என காவல்துறையினர் தகவல். பொது சுகாதாரத்துறையின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் மினி மாரத்தான் போட்டி, சென்னையில் நடைபெற்ற போட்டியில் அமைச்சர்கள் சுப்பிரமணியன், நாசர் ஆகியோர் பங்கேற்பு. டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம், இன்று தரிசனத்திற்காக 63,130 பேர் முன்பதிவு. மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் பறக்கும் பாலம் அமைக்க 176 கோடி ரூபாய் மதிப்பில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் வெளியீடு, 3.2 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தை அமைப்பதற்கான பணிகள் இன்னும் 3 மாதங்களில் தொடங்கும் என அறிவிப்பு. சீர்காழியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவில் நிவாரணம், வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. புதுச்சேரியில் தேசிய அளவிலான கபடி போட்டிகள் தொடக்கம், 40 நாட்களுக்கு நடைபெறும் போட்டிகளில் 10 மாநிலங்களைச் சேர்ந்த 814 வீரர்கள் பங்கேற்பு. இந்தியா உள்ளிட்ட 84 நாடுகளைச் சேர்ந்த 50 கோடி வாட்ஸ்அப் பயனாளர்களின் தரவுகள் ஹேக்கர்களுக்கு விற்பனை, சைபர் நியூஸ் என்ற இணையதளத்தின் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சீனாவில் ஒரே நாளில் 39,000 பேருக்கு கொரோனா தொற்று பதிவு, தொற்று பரவலை தடுக்க கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியது சீன அரசு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழையால் ரத்து, போட்டி 29 ஓவர்களாக குறைக்கப்பட்டு தொடங்கிய நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் கைவிடப்பட்டது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.